வணக்கங்களே, கடவுள் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்லதான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் விருச்சிக ராசினா, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, பிரார்த்தனை தாங்க. பிரார்த்தனை இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுனராசி, ஸோ மிதுனராசிக்கு வந்து 1, 4ஆம் அதிபதி 2 இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது வீடு விற்பனை விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் ஒரு வருமானங்கள் ஒருவதற்கான இல்லை நல்லாவே இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து பழைய வீடெலாம் விற்றுலாங்க, விற்றுட்டு வேறு எதாவது வாங்கலாம்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 2 வந்து 3ஆம் அதிபதி இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன சின்ன கழகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஒரு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது வந்து யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வீடு விற்பனை, வீடுகள் சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு புது வீடு வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு அந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 3 கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் வந்து எப்படி இருக்கணும்போது 6ஆம் அதிபதி 3 இருக்கும்போது வேலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வேலை வந்து வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், வேறு வேலைக்கு வந்து மாறுதலுக்காக வெயிட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து அது மாறுவதற்கான வாய்ப்புகள், அந்த வருமானத்தோடு மாறுறது, அதுவும் நல்ல லாபத்தோடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து வேலையிலேயே நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி, ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து 3 இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே அலையிறது போகிறது வரதெல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள், பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் செவ்வாயாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது சொத்துக்களை நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 3 இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு செஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு, ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7, 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்து நல்ல வியாபாரத்தின் நல்ல லாபங்கள், புதிய பார்ட்னர்ஷிப்னால நல்ல லாபங்கள், ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9 இருக்கும்போது எதிரிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அலுப்புகள் இருக்கும், ஏதாச்சும் ஹையர் ஸ்டடீஸ் போனவங்க கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 வந்து 8ஆம் அதிபதி இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அப்பாக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ உங்களுக்கு வந்து 11 உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். அது 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணுன்னா ஒரு முயற்சிகள் பெருசாக எடுக்கணும். ஸோ அது வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை வைங்க, எப்போதுமே 3 சாப்பாடு, 1 தூக்கம் ரொம்ப அவசியம். எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பிரார்த்தனைன்றத அந்த லைஃப்பில் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கனாலே லைஃப் அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம பிடிச்ச தெய்வத்தையும் ஒவ்வொன்று வச்சு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னும்போது 8ஆம் அதிபதி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுற ஒரு விஷயம், ஐயோ சார் 8ஆம் அதிபதி தசை சார், ஐயோ சார் 8ஆம் அதிபதி புத்தி சார், அந்தரம் சார், 8ஆம் அதிபதி வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. ஸோ 8ஆம் அதிபதிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நிறைய 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் சின்னதாக பாதிப்பை கொடுக்க முடியாது. எல்லா டைமும் எப்போதுமே வந்து ஒரு 8ஆம் அதிபதி பாதிப்பை தரமாட்டார் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து ராசியில் வந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக வந்து எல்லா வர்க்கத்தையும் நம்மளை வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே,
இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது. ஸோ மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து அஷ்டமாதிபதி. ஸோ எனக்கு சூரிய தசை வந்துச்சுன்னா, ஐயோ சார் சூரிய தசை படைத்திருந்த சார் பிரதேசம் அப்படின்னா, கிடையவே கிடையாது. எனக்கு வந்து சூரிய தசை மகர லக்னம் வந்து, எனக்கு சூரிய தசை வரும்போது எனக்கு அது மாதிரி கஷ்டமே இல்லை. நான் கஷ்டத்தை வந்து அப்போ தான் வெளியில் வந்தேன், ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன ஃபேக்ட் ஒழிஞ்சிருக்குன்னா, வெறும் ராசியை வச்சு அஷ்டமாதிபதி தசை வந்துச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறதான் உண்மையான ஃபேக்ட். அப்போது எப்படிங்க எடுத்துக்கிறது, அப்போ ராசியை பார்க்காம எடுத்துக்கிறதா இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்னென்னா, அஷ்டமாதிபதி எங்கே இருக்குது, அஷ்டமாதிபதி வந்து ஒரு பாதகஸ்தானத்தில் இருந்துன்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிக்கிறோம், ஓகேங்களா. ஏன்னா வந்து 11ஆம் அதிபதி வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து சப்போஸ் 8ஆம் அதிபதி வந்து அது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். அதனால் வந்து அது எங்கே இருக்குங்கிறத வந்து ராசியிலே பார்க்கணும். அதே மாதிரி ராசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களை வந்து வெளியிலேருந்து இப்படி பார்க்குறதான். ஸோ எப்படி இருக்கார், ஆ சார் ராமசாமி நல்லா இருக்கார், நல்லா மீசை விசைலாம் வச்சு ரொம்ப வீரமாக இருப்பார்னு நம்ம நினச்சிப்போம், ஓகேங்களா. ஆடா அவர் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களா, பயந்து இருப்பார். அது எப்படி சொல்லுவோம், நவாம்சங்கிற ஒரு கட்டம் இருக்கும். ஸோ நவாம்சங்கிறது அவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கார், அவர் ஒரு ரியாலிட்டி வந்து. அதே சூரியன் அஷ்டமாதிபதி இங்கே லாபத்தில் இருக்கும்போது வெளியில் பார்க்கும்போது ஆஹா அவர் நல்லா சம்பாதிக்கிறார் போலன்னு தோணும். உள்ளுக்குள்ளே வந்து சப்போஸ் அதே வந்து அவர் எட்லியே மறைஞ்சிருந்தான் வைங்களேன், நவாம்சத்தில் வீட்டுக்கு போனார்னா அப்படியே கூணி குறுகி ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகும். சில பேர் வீட்டுக்கே போக மாட்டேங்க, வீட்டுக்கு போனாலே ஐயோயோ அப்போ பெரிய டென்ஷன்ஸ் ஆகும். காரணம் அது அந்த ஒரு வர்க்கத்தை தான் பாதிக்க முடியும், மற்ற எல்லாத்துலேயுமே பாதிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இதே வந்து சூரியன் வந்து தசாம்சம், அதாவது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப வெயிட்டாக இருந்துருவீங்களேன். அஷ்டமாதி தேசியில் தான் சார் நான் நிறைய சம்பாதிச்சேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ ஏழரை சனி சார் என்ன போட்டு தாக்குது சார், ஐயோ ராசி பலனை கண்ணாமலான்னு எழுதியிருக்காங்க சார், என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகலைங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. காரணம்னா அந்த கட்டங்கள் வந்து ஒவ்வொரு வர்க்கத்துலையும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா தொழிலில் தூக்கி விட்டுருவோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தான் பாதிப்பை தரணும்னா எல்லா விஷயத்துக்கும் பாதிப்பு தரணும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார சொல்கிறது யார் ரொம்ப ரொம்ப தப்பு. அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறவங்க வந்து சப்போஸ் அது எட்டில் உள்ள கிரகங்களோ எட்டில் உள்ள கிரகங்கள் நல்லா கொஞ்சம் அஷ்டமாதிபதி விட்டுற எட்டில் உள்ள கிரகங்கள் தசா நடத்தும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொழிய வர்க்கச்சக்கரத்தில் வேறு ஒரு வர்க்கத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுனா அது பெரிய யோகங்களை கொடுத்துருன்றதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஏழை சனியை பற்றி கூட நிறைய பேர் வந்து ஜென்ரலாக ஒரு பயம் இருக்குது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து ஏழை சனியில் வந்து கவிஞர் பழனி பாரதி அந்த நண்பர் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பழகும். அப்போ அந்த டைமில் வந்து உள்ளத்தேலித்தான ஒரு படம் வந்தது, அவர் எழுதி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்னார் என்கிட்ட தானே ஏற்ற சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உள்ள தெளித்தா வந்ததுதாங்க பயங்கர படம் நிறைய வருதுங்க, என்னென்ன இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சி பாருங்கள். காரணம்னா அவர் தசாபுத்தி அந்தரங்களில் அதுவும் தசாம்சத்தில் வந்து நல்லா டாப்பில் இருக்கும்போது அவருக்கு அந்த பணத்தை கொடுத்துருச்சு, இந்த ஏழை சனிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப போட்டு வளட்டிக்கூடாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தான் உதவாங்க முடியாது, மற்றபடி வந்து எல்லா பாயிண்ட்லையும் உதவும். அதே மாதிரி வந்து ஒரு தசை வந்து ஓஹோன்னு இருக்குது, உச்சமாக இருக்குது, ஆஹா யோகத்தை கொடுக்குது, யோகத்தை கொடுக்குதுன்னு குதிக்கவும் கூடாது. அது ஒரு பாட்டில் யோகத்தை கொடுக்குறதா இன்னொரு இடத்துல ஆ படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 6, 8, 12 கட்டங்கள் எல்லா திசையிலையும் வேலை செய்யுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அது கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும்போது அந்த வழியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி திசை வந்து எப்போதுமே 8 கொடுக்காது, அதுவும் வந்து இப்போ நல்ல லாபங்களையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கணுன்றத வந்து முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் யாரோ ஒரு ஜோதிடர் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி திசை நீ இப்படி ஆகிடுவே அப்படி ஆகிடுன்னு சொன்னார்னா அது தப்பு. இப்போ அஷ்டமாதி தசையிலேயே அஷ்டமத்தில் 8 இருக்கிற கிரகங்களுடைய தசைன்னு ரொம்ப வெளிநாடோ வெளி மாநிலங்களோ இருக்கிறவங்களும் ரொம்ப பெரிய யோகங்களை கொடுத்துருக்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பயந்து போய் ஐயோ உனக்கு அஷ்டமாதி தசை நீ எப்படி ஆகிடுவ அப்படி ஆகிடுன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் நெகட்டிவாக சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப தவறு, ஓகேங்களா. அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லணுங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.